ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சீசன் 9 வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறது இல்லையா ஆகஸ்ட் மாதம். அதுக்கான டே 1 ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீசன் 8 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவு பெற்று விட்டது. ரெண்டே ரெண்டு வாரம் தான் நம்ம பண்ணோம் சீசன் 8, அதுலேயே 6 கிலோலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ இஃபெக்டிவ். நான் வந்து ஷேர் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் ஆகட்டும் டயட் ஆகட்டும் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு மட்டும் எஃபெக்டிவாக இல்லாமல் நிறையா பேருக்கு அது ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறக்காமல் சீசன் 9 சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ டே 1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்னிங் வந்து 15 மினிட்ஸ் வந்து யோகா கண்டிப்பாக பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண யோகா வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண ஆரம்பிங்க. டெய்லி எனக்கு தேங்க்யூ மெசேஜஸ் காமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும் இமெயில்ஸ்லேயே ஆகட்டும் வந்துட்டே இருக்கு யோகாவை பற்றி. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த யோகா, நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டே 1ல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது நம்ம டோட்டல் பாடி மற்றும் தொடைகளுக்கான ஒர்க் அவுட்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து முக்கிய காரணம், தொடைகளை வந்து இவ்வளோ கொழுப்பு செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது. ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆக ஆக அந்த கொழுப்பு நிறைய தொடைகளில் செய்கிறது. ஸோ இந்த மார்னிங் பண்ணுற யோகா வந்து அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் நம்ம பண்ணக்கூடிய 2 ஒர்க் அவுட்ஸும் பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்ஸ். 4 மாதமாக நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஒர்க் அவுட்ஸை. ஃபஸ்ட்டு நான் பண்ண ஆரம்பிக்க வந்து மெஷர் பண்ணல, ஆனால் நான் போன மாதத்துலேருந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது என் தொடைகளில் மட்டுமே 3 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்டை நீங்களும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட டோட்டல் பாடி மெஷர்மெண்ட்ஸ், கை ஆகட்டும் கழுத்தாகட்டும் இடுப்பு பகுதி எல்லா பகுதி தொடைகள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒர்க் அவுட் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால தான் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்ஸை என்னோட சேர்ந்து ஈவினிங்கோ மார்னிங்கோ உங்களுக்கு எந்த டைமில் வசதியாக இருக்கோ அந்த டைமில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நடுவு நடுவில் பாஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். தொடைகளுக்கான ஒர்க் அவுட்டில் முடிஞ்சளவு ரெஸ்ட் எடுக்காமல் பண்ணுறது நல்லது. எனக்கு எல்லாமே லோ இன்டென்சிட்டி தான், ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் தான். நான் ஒவ்வொரு நாளைக்கும் போடுற ஒர்க் அவுட் வீடியோஸை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஏன் கூடியே இந்த வீடியோஸில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து ஒரு கை ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி கை இன்னொரு கையை வந்து மேலே பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த கால்களை மட்டும் வந்து மேலேயும் கீழேயும் நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் கீழே கொண்டு போகும்போது தரையை தொடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ் தான் பண்ணலாம் வாங்க. செகண்ட் எக்ஸசைஸில் இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்க போகிறோம். அண்ட் ஒரு கால் இன்னொரு கால் மேலே க்ராஸ் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு காலை மட்டும் மேலேயும் கீழேயும் கீழே போகும்போது தரையை தொடாமல் ஒரு 30 செகண்ட்ஸ் அதை மட்டும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி வச்சுருந்த காலையிலேயே அந்த காலை வந்து முடிஞ்சளவு ஒரு வளையம் மாதிரி நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு சுத்த போகிறோம். ஸோ இப்போ அடுத்த காலை உள்நோக்கி ஒரு தடவை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு தடவை கிக் பண்ணுங்கள். இதே 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் லெக்கை வந்து கீழே ஃப்ளோரை டச் பண்ணிவிட்டு மேலே கிக் பண்ணுற மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறோம்.
ஸோ அதே கால்களாலே ஒரு இன்வெர்டட் யூ நம்ம வரைய போகிறோம் 30 seconds. அதுக்கப்புறம் எந்த காலை நம்ம யூ வரைஞ்சோமோ அந்த காலை மேலே இப்படி கைகளால் பிடிச்சிட்டு அடுத்த காலை மேலேயும் கீழே நம்ம கொண்டு போக போகிறோம். கீழே கொண்டு போகும்போது முடிஞ்சளவு கிரவுண்டு தொடாமல் அந்த டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் தொடைகளுக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண அதே செட் ஆஃப் எக்ஸசைஸை வந்து இப்போ அடுத்த கால்களுக்கும் கண்டினியூஸாக அதே செட்டை நம்ம பண்ணிட்டு வரப்போகிறோம்.
சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, விடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும், வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிளில் நம்ம வந்து கைகளையும் கால்களையும் வச்சுட்டு சென்டரில் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் சைடு வைஸ் கிக் பண்ண போகிறோம் நம்ம கால்களை. இது ஒரு 30 seconds பண்ண போகிறோம். ஒரு கால் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த காலுக்கும் அதே எக்ஸசைஸ் தான். அதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் நம்ம இருந்தோமோ அதே பொசிஷனில் இருந்துட்டு ஒரு காலை வந்து அதே மாதிரி இன்வெர்டட் யூ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் ரெண்டு வேரியேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வேரியேஷனில் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் தொடரும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் முட்டியை நீங்கள் மடக்கிக்கிற வேரியேஷன், கொஞ்சம் ஈஸியான வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் வந்து முட்டியை மடக்காமல் ஒரு இன்வெர்டட் யூ இந்த பொசிஷனில் இருந்துட்டு போடுற வேரியேஷன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸசைஸில் வந்து கால்களை வந்து சைடில் கிக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. கரெக்டாக பண்ணால் வலி நல்லா தெரியும் உங்களுக்கு. ரெண்டு கால்களையும் நீங்கள் சைடில் கிக் பண்ணும்போது 30 seconds ஒரு ஒரு கால்களுக்கும் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படுத்துண்ட பொசிஷனில் ஒரு ஒரு காலையும் 30 seconds வலைய மாதிரி சுத்த போகிறோம். 30 seconds 15 seconds கிளாக் வைஸ், 15 seconds ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு கால்களுக்கும் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த எக்ஸசைஸில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தொடைகளுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சும் ஸ்ட்ரெயினும் கொடுங்க. ஸோ கால்களோட ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் லேசாக தூக்குங்க. அப்படி தூக்கும்போது தொடைகளை நல்லா ஸ்ட்ரெயின் தெரியும். ஸோ 30 seconds நான் பண்ணுற மாதிரி விடாமல் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு கால்களுக்கும் இதே மாதிரி நம்ம தொடைகளுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம்.
அதுக்கப்புறம் வந்து கால்கள் நல்லா ஸ்விங் பண்ண போகிறோம். முன்னையும் பின்னையும் நம்ம நல்லா ஸ்விங் பண்ணும்போது அந்த தொடைகளுக்கு அவ்வளோ எஃபெக்டிவான ஒர்க் அவுட் கிடைக்கிறது. ஸோ ரெண்டு கால்களுக்கும் 30-30 seconds ஈச் பண்ணலாம் நம்ம. அடுத்து ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் ஆப்போசிட் லெக்ஸை நம்ம டச் பண்ணுறோம். ஆனால் டச் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். நல்லா ஆங்கிள்டு பொசிஷனில் நம்ம பண்ணுறதுனால தொடைகளுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிறது. இந்த எக்ஸசைஸ்லாம் தொடர்ந்து பண்ண முடியும்னா பரவாயில்லை. நான் ஆரம்பிக்கும் போதும் என்னாலையும் தொடர்ந்து பண்ண முடியல, ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கண்டினியூஸாக பண்ண முடிஞ்சுது. ஸோ மனம் தளராதீர்கள், எவ்வளோ முடியுமோ பாஸ் பண்ணிக்கோங்க, அந்த எக்ஸசைஸை பண்ணி முடிங்க. இது வந்து க்ளோயிட்டிங்கோட சீரீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆரம்பத்தையே சொல்ல நினச்சி மறந்து போயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு டோட்டல் பாடி ஒர்க் அவுட் தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. எல்லா வேர்வையும் ஸ்வெட்டெல்லாம் வெளில வரட்டும், திருப்பி நம்ம பாடியை திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த பிளாங்க் ஒர்க் அவுட்லாம் வந்து நம்ம குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பேர் ஹிப் டிப்ஸ். ஸோ பிளாங்க் பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கத்தையும் வந்து நம்ம இடுப்பை வளைக்கும் போது இடுப்புக்காகட்டும் கைகளுக்காகட்டும் பின்புற பகுதி இருக்கிற கொழுப்பாகட்டும் எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக கறியும். ஸோ 30 seconds இந்த பிளாங்க் வித் ஹிப் டிப்ஸை என்னோட பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸும் பிளாங்க் வேரியேஷன் தான். பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே முடிஞ்ச அளவு கால்களை வந்து கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் வாக் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். பிளாங்க் பொசிஷன்லேயே கொஞ்சம் நடக்க ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 4 steps முன்னாடியும் 4 steps பின்னாடியும் கால்களை கொண்டு போகிறோம் ஒரு 30 seconds. அடுத்து இந்த எக்ஸசைஸில் வந்து ஹை பிளாங்க் பொசிஷனில் தான் இருக்க போகிறோம் தொடர்ந்து. ஆனால் வந்து முட்டியை மடக்கி கை கிட்ட கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக கால்களை பின்னாடி கொண்டு போக போகிறோம். நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இது ஒரு 30 seconds பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸில் வந்து லோவர் பிளாங்க் பொசிஷன் இந்த மாதிரி வந்துட்டு கால்களை வந்து ஆப்போசிட் சைடோட தரையை நம்ம தொடரத்துக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஒரு 30 seconds இதையும் பண்ண போகிறோம்.
அடுத்தது வந்து ஸ்பைடர்மேன் பிளாங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே வந்து கால்களை எவ்வளோ முடியுமோ கைகள் கிட்டே நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு 30 seconds தான் பண்ணலாம். தொடர்ந்து பிளாங்க் பொசிஷனில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ லோவர் பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே முடிஞ்ச அளவு கால்களை கொஞ்சம் மேலே தூக்கி இறக்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு கால்களையும் முடிஞ்ச அளவு மேலேயும் கீழையும் தூக்கி நம்ம இறக்கிட்டுருக்க போகிறோம் ஒரு 30 seconds. அதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பர்ஸ். ஸோ ஹை பிளாங்க் பொசிஷன் இந்த மாதிரி இருந்துட்டு முடிஞ்ச அளவு நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஒரு 30 seconds. இந்த எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு லோ பிளாங்க் மோடில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு பிளாங்க் போயிட்டு மேலே ஒரு கைகளை தூக்குறோம். திருப்பி லோ பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துட்டு திருப்பி அடுத்த சைடுக்கு போயிட்டு கைகளை மேலே தூக்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 30 seconds பண்ணிகிட்ருக்க போகிறோம். அடுத்தது வந்து இந்த ஹை பிளாங்க் பொசிஷனில் நிற்க போகிறோம். நின்றுட்டு வந்து நம்ம வயிற்றை வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டே வந்து முடிஞ்சளவு ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றிக்க போகிறோம். லேசாக 5 times கிளாக் வைஸ் சர்க்கிள், 5 times ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்கிள் மாதிரி நம்ம சுற்ற ட்ரை பண்ண போகிறோம் ஒரு 30 seconds. இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண போகிறோம் நம்ம. பேர் வந்து பிளாங்க் ஜாக்ஸ். இது வந்து லோவர் பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே வந்து முடிஞ்சளவு சைடில் கால்களை குதிச்சுட்டே சென்டரில் கொண்டு வர போகிறோம். குதிக்க முடியலனா சும்மா ஸ்லோவாக வந்து ஒரு ஒரு காலையும் சைட் அண்ட் சென்டர் பொசிஷனுக்கும் கொண்டு வரலாம். 30 seconds தான் பண்ணலாம்.
இது பேர் அப் அண்ட் டவுன் பிளாங்க்ஸ். இது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். வெறும் கைகளை மட்டும் வலுப்படுத்துகிற எக்ஸசைஸ் இது. ஸோ கைகளை வச்சே வந்து நம்ம ஃபுல் பாடியை மேலே தூக்க போகிறோம், கீழே இறக்க போகிறோம். நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. அடுத்த எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ். இதில் வந்து ஹை பிளாங்க் பொசிஷனில் நிற்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆப்போசிட் லெக்ஸை மட்டும் ஒரே சமயத்தை தூக்க போகிறோம். இது ரொம்ப கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஆனால் இது கோர் ஸ்ட்ரெங்தன் ஆக ஆக கண்டிப்பாக வந்து இது ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு 30 செகண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம் வாங்க. நானும் பிகினர் தான், சில மாதங்களாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். எந்த ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை பாடி பெயினோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு பார்ட் சொல்லிக்கிறதுக்கோ ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கோ நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இது இது பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும், அதுவும் காமெண்ட் பண்ணுங்கள். வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் எக்ஸசைஸஸ் தனியாக நான் உங்களுக்காக போடுறேன். இந்த எக்ஸசைஸை டே 1 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர், உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டே 2க்கான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள், சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.